ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ த ரெட் கார்பெட். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்க. அதில் சில படங்கள் எப்போ ரிலீஸ் ஆச்சு, எப்போ போச்சுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்காகவே இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். கழுகு டூ, ஜாக் பாட், தொரட்டி, கொலையுதிர்காலம், மயூரன் அண்ட் லிஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்க வேணாம். அடுத்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான ரோல் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், கன்சென்ட்டிங்னா மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஐ திங்க் இந்த படத்தில் இந்த ரோலை விட இட்ஸ் அ பிக் ஹார்ட் ஆஃப் த 2D ப்ரொடக்ஷன் அண்ட் ராஜா. தே செட் இல்லை, நீ 2D எல்லா படத்துலையும் இருக்கணும்னாங்க. அந்த அன்புக்காக வந்து வெரி ஸ்மால் ரோல். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட் தெரியல, ஜோக்கும் எனக்கும் சீனே இல்லை. ஓகே, அண்ட் இந்த படத்தை பற்றி பட் ஐ கேன் சே நடித்த அந்த ரெண்டு நாள் ஐ என்ஜாய்ட் ஸோ மச். ஐ திங்க் கல்யாணோட முந்தைய படம் புகலேவாலி பார்த்துருக்கேன். இட்ஸ் சச் அ என்ஜாயபிள் மூவி. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்று மட்டும் சொல்ல வரணும், ஜோ. தே சே எவ்ரி உமன் ரியலி அட் ஹார்ட் இஸ் அ சைல்ட். ஜோ வந்து அந்த மாதிரி தான். இந்த படம் தான் அவங்களுக்கான சரியான படம். அவங்க ராட்சசின்னு அவங்க முந்தைய படம் டைட்டில் வந்துச்சு, அதுக்கெலாம் தகுதி இல்லாதவங்க. ஏன்னா நிஜத்தில் அவங்கள பார்த்தவங்க யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஷி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி சொல்கிறது, ஹார்ட்ஃபுல் லேடி. இதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஓகே, கடந்த 10 வருஷமாக ஐ திங்க் ஷி இஸ் ஒண்டர்ஃபுல். தாமரை எழுதிய வரிகள், ஓகே, ஒரு ஊரில் ஷி இஸ் அ ஃபேண்டதி. அந்த பாடல் வரிகள் ஒவ்வொரு வரிக்கும் அவங்க ரொம்ப பொருத்தமானவங்க. தேங்க்ஸ் ஜோ, தேங்க்யூ ஸோ மச். படத்தோட ப்ரொடியூசரு அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சூர்யா. வாணா வா, சரியாப்பா, ஓகே, அவன் குட்டுறான்ட்டேன். சூர்யா சார், நோ ப்ராப்ளம். ஓகே, எனிவே நான் வந்து ஏதோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் யாரோ ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, சூர்யா உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு வழி சொல்லுங்கன்னு. நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், தவம் இருந்து பெற்றால் தான் வரமா, என் வாழ்க்கையில் தவமையெல்லாம் பெற்ற வரம் நீ அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வரத்துக்கு அருமையான நிறம் சேர்த்தவங்க ஜோ. ஜோ, தேங்க்யூ ஸோ மச். யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் கம் வந்திருக்காங்க, யாரும் இப்பயே சொல்லிட்டேன், சாரா, நாச்சி, எவ்ரி ஒன், எல்லோருமே கை தட்டணும். ஓகே, பிருந்தாக்கும் பூர்ணிமாக்கையும் கை தட்டல, ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் ஆல் ஃபார்ம் த கேங். ஓகே, அண்ட் லெட்ஸ் என்கரேஜ் ஜோ. ஓகே, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். கல்யாண் ஃபோன் பண்ணி என்னை சொன்னார், அம்மா ஒரு கேரக்டருக்கு கெஸ்ட் ரோல் தான் நீங்கள் பண்ணணும்னாரு. கெஸ்ட் ரோல்லாம் வேண்டாம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதும் கொஞ்சம் யோசனை பண்ணேன். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், சிவகுமார் ஃபேமிலி, சிவகுமார் என்னுடைய அன்பு சகோதரர், அவரோடு ஆக்ட் பண்ணிட்டேன். சூர்யாவோடய ஆரம்பத்தில் ஆக்ட் பண்ணிட்டேன், ஜோவோட நான் ஆக்ட் பண்ணதே இல்லை. அது ஒரு ஆசை இருந்தது எனக்கு. ஸோ இந்த படத்தில் அவங்க அவங்களோட ஆக்ட் பண்ணேன். 2D ஃபஸ்ட்டு ஃபிலிம் வர முதல்ல நான் நினச்சேன், சரி ஏதோ ஒரு கேரக்டர் பரவாயில்ல, அவங்க கூப்பிட்ருக்காங்க, அவன் நல்லா சந்தோஷத்தோடு பண்ணுவோம். அங்கே போனோடனே நிஜமாவே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கேரக்டரு. ரெண்டாவது, கல்யாணம் வந்து அது ஒரு நாளில் முடிக்கிறதா இருந்தார், கடைசியில் முடிக்கல, அவர் 3 நாள் பண்ணிட்டாரு. ஸோ ஏன்னா அந்த கேரக்டர் மேலே அவருக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது போல இருக்கு. அதனால பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த யங்ஸ்டர்ஸோடு ஒர்க் பண்ணும்பொழுதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும், ஜாக்பாட் அடிக்கணும், கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லை, இது வந்து இப்போ வந்து ஒரு படத்தினுடைய இதுக்கு வந்து எல்லாருடைய உழைப்பும், எவ்வளோ உழைப்பு இருக்குது, அந்த உழைப்புக்கு தகுந்த நிச்சயமான ஒரு வெற்றி கிடைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு மனசில் ஒரு நல்ல இது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும், சூர்யா ப்ரொடியூசரு எங்களுடைய முதலாளி அவர், நிச்சயமாக அவருக்கும் வந்து நிறைய படங்கள் எடுக்கணும். அவரும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வெற்றி பெறணும், அவார்டும் கிடைக்கணும். இந்த படத்து மூலியமா எனக்கு அவார்டு கிடைக்கணும். ஸோ பிருந்தா பாடியிருக்காங்க, இப்போ தான் பார்த்தேன், நான் அவங்கள நான் பார்த்துருக்கேன், அவங்க பாடி நான் பார்த்ததில் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் படை குதிரை மாதிரி ஜோல சொல்றேன். இப்படிதான் என்ன ஒத்த காலில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு கால் வந்து இந்த கதாபாத்திரத்துக்காக தான் என்னன்னு தெரியாது, பயங்கரமா, அதாவது ஒரு மேன்லியா இருக்கும். நான் இப்ப எல்லா நூற்றுக்கணக்கான கதாநாயகர்கள் நான் பார்த்திருக்கேன், நடிச்சிருக்கேன். இந்த கதாபாத்திரத்துக்காக நான் நினைக்கிறேன், சூர்யா சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமா இவங்களுக்கு அவங்க இன்ஸ்பிரேஷன், தம்பிக்கு ஜோ இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவங்க அந்த கால் வந்து கடைசியில் ட்ரெய்லர்லையும் பார்த்துருப்பீங்கல்ல, ரியலா கம்ப சுத்தி அப்படி இருப்பாங்க பாருங்க, அது டெடிக்கேட்டடா, அது யாருமே செய்ய முடியாது. இந்த கல்யாண் சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. 2020 அதை தொடர்ந்து இந்த வருடத்தில் இருந்து அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வரிசையில் முன்னணியில் வந்துட்டார். அவர் மிக
ஒரு தம்பி சொல்லையில மியூசிக் டைரக்டர்னு நினைக்கிறேன், இன்னசென்ஸ் அவரா இன்னசென்ஸ், ஓயோ யோ பயங்கரமான ஆள் அவரா இன்னசென்ஸ், அப்பா ராட்சசன் சாதாரண ஆளு. அவரோட ஸ்லாங் எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த மாடுலேஷன், அந்த சென்னை தமிழ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான சென்னை தமிழ், அதான் இதுல அந்த டைட்டில் கார்டு அதுலாம் வரும். இது எனக்கு ஒரு ஒவ்வொரு படமும் குலைபாவளியா இருக்கட்டும், கல்யாண படம்னா ஒரு அத்தி வரதரை தரிசனம் பண்ணிட்டு வந்த மாதிரி போக முடியாது, ஒரு சந்தோஷம் மனசுல. போயிட்டு வந்தாவே அவர் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே செட்டிலேயே எல்லா கலைஞர்கள் கூடயும் ஒரு ஜாலியா ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸர் நம்மளை இதாக விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவம், அந்த விதத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு சிறந்த இது இந்த ஜாக்பாட். சிவகுமார் பெற்றெடுத்த சிங்கமே, தமிழ் சினிமாவின் தங்கமே. சிலர் குறைகள் சொல்வதற்கு காரணம் ஆயிரும், சிலர் குறைகள் சொல்வதற்கு காரணம் ஆயிரும், உதவிகள் செய்வதில் நீ வாரணம் ஆயிரும். நீ தொடங்கியது அகரம், நீ தொடங்கியது அகரம், அதனால் பல மாணவர்கள் தொட்டனர் சிகரம். நீ செய்த அறம் உன்னிடம் கை கோர்க்க காத்திருக்கிறது எத்தனையோ கரம், நீ செய்த அறம் உன்னிடம் கை கோர்க்க காத்திருக்கிறது எத்தனையோ கரம். நீ ஏழை மாணவர்களுக்கு கிடைத்த வரம் உன் உயர்ந்த உள்ளத்தை வணங்குகிறது என் சிரம். இவரு போல யாரியா, அவர்தான் எங்க அண்ணன் சூர்யா. குழந்தை சிரிப்ப பாரியா. எழுதினது மட்டும் சொன்னா போதும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தேவையில்ல. ஜோ மேடம் பத்தி ஒரு கவிதை. ஐயோ பாவம் ஜோ மேம், சரி சொல்லுங்க. எங்கள் அன்பு சகோதரி தங்க மங்கை, பூ எல்லாம் கேட்டுப்பார் இவரை பற்றி சொல்லும், ரசிகர்களின் பிரியமான தோழி என்று, தாய்மார்களின் சிநேகிதி என்று, சந்திரமுகியாய் மிரள வைத்த நடிப்பு ராட்சசி, நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது எங்கள் ஜாக்பாட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா 2D என்டர்டெயின்மெண்ட்ல அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். ராஜசேகர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா பாட்டு எழுதி முடித்த உடனே இமீடியட்டாக ஒரு கால் வந்தது, நான் மாதிரி ப்ரொடியூசர் ராஜசேகர் பேசுகிறேன், ரொம்ப நல்லா இருக்குது லிரிக்ஸ்ன்னு சொல்லி. எனக்கு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் வந்து ஒரு பாட்டு எழுதுகிற உடனே எனக்கு ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு கிடைச்சதே இந்த பாட்டுக்கு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இதில் ஒர்க் பண்ணதே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, கல்யாணம் நானும் ஒன்றா நாளை இயக்குநரில் பண்ணவங்க ஒரே டீம். ஸோ கல்யாணோட படத்தில் நான் பாட்டு எழுதி பாடுறது ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஜோ மேம், ஜோ மேமோட ரொம்ப பெரிய ஃபேன் சின்ன வயசுலேருந்து, அது வந்து எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு ஃபேக்டர். ஏன்னா ஜோ மேம் பாட்டு வரும்போதெல்லாம் நான் வந்து எங்கே இருந்தாலும் என்ன கூப்பிட்டு காட்டுவாங்க, அந்த பொண்ணு பாட்டு வருதுடா, அந்த பொண்ணு பாட்டு வருதுறான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ ரொம்ப பிடிக்கும் மேம் எனக்கு, சாரை ரொம்ப பிடிக்கும். ஆயுத எழுத்து படம் பார்த்துட்டு தான் நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது. ஸோ ஆயுத எழுத்தில் அவரோட ரோல் நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவர் மாதிரியே நானும் தங்கதுரை சொன்ன மாதிரி நானும் ஃபுல்லாக அவர் மாதிரி ஹேர் கட் பண்ணுறது, தாடி வளர்க்குறது இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ காலேஜ் டைமில் நானும் காலேஜ் படிக்கும் போது தாங்க ஸோ பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா அது வந்து ஒரு ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்ச மாதிரியே நமக்கு ஒருத்தர் பண்ணுறாங்கும் போது நம்மளும் அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் அந்த ஸ்க்ரீனோட பவர். என்னோட ஜோ, என்னோட ஜாக் பாட் நான் அப்படி தான் சொல்லணும். நான் கேட்ட கேள்விக்கு முன்னாடி நான் சொல்லிட மனசுல இருக்கிறத சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 100% இல்லாட்டி 200% ரொம்ப எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யற ஒரு அம்மா, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு அம்மா ஜோ. ஒரு படத்துக்கு சினிமாவுக்கு வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இடைவேளை விட்டு வந்ததுக்கு அப்புறமா தன்னோட தேடல், தன்னோட முடிவுகள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஆணித்தனமாக நிறையா யோசிச்சு யோசிச்சு எடுக்கிற முடிவுகள் ஒரு ஒரு படமுமே. இது நம்ம என்னதான் இருந்தாலும் வந்து அவங்களோட இடத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு 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 பெண்ணோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்தா கூட அவங்கள மாதிரி அவங்கள பற்றி யோசிச்சு பார்க்க முடியாது. அவங்கள பற்றி மட்டும் சொல்லலை, இது ஸ்கூலில் போகும்போது வந்து ஒரு திணையில் உட்காந்துட்டு இருப்பாங்க,
இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கிற வெரி ஃபியூ பீப்புள் ஐ இன்ட்ராக்ட் வித், ஐ ஸ்பெண்ட் டைம் வித், பட் அவங்க செலவிடுற நேரம், அவங்க நம்ம சமுதாயத்தை பற்றி ஆகட்டும், பெண்கள் பற்றி ஆகட்டும், அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து என்னால் கண்டிப்பாக அவங்களோட உணர்வு அவங்களோட அனுபவம் வந்து எனக்கு இல்லைன்னு தான் நான் ஓப்பனாக சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு பெண்கள் பற்றியே நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு கான்செப்டும் எடுக்கிறது வந்து நிறைய யோசிச்சு எடுக்கிற முடிவுகள். ஸோ யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ, வாட் யுவர் ஹார்ட் சேஸ், அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எப்படி ராட்சசிக்கு வந்து அவ்வளோ அன்பும் அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ மரியாதை, அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ லெட்டர்ஸ், அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்துச்சோ, இந்த படம் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவங்களுக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஒரு தைரியம் வேணும், இது பண்ண முடியும், இதுதான் மட்டும்தான் பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கல்யாண் சார், ஒரு ஹீரோயின் பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்லாம் பார்க்காம, இது ஜோவோட லைன் தான். ஜோ என்கிட்ட நிறைய வாட்டி திரும்பி திரும்பி சொல்லியிருக்காங்க, ஐ எம் ஸ்டீலிங் யுவர் லைன். ஓகே, அது நீயே சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கல்யாண் சார் பண்ணியிருக்காங்க. So thanks to Kalyan sir and the entire team for putting this together. Athana technicians ku vandu na vandu avangala slow panirken, yen ipdi call sheet poringa, yen continuous ah shoot pandringa, ivlo vegama shoot panadinga, meduva shoot panunga, innum time eduthunga, innum extra days eduthunga appdi solirken. Andha mariyana work panirukanga. So this film is very very special. Na enna kick adichano ipo ela mariyukku poi na or kick adichana, idhena kick enakku solli kodu appdi kekpaanga idhu andha maadhiri. சிலம்பம் பண்ணதை பார்த்துட்டு, அவங்கள ரோப் ஷாட் பண்ணதை பார்த்துட்டு, இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு நிஜமாகவே உண்மையாகவே இருந்துச்சு. ஹவு ஷீ இஸ் ஏபிள் டு டூ இட் அப்படின்ட்டு. நான் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், பண்ணுறேன், எனக்கு வந்து ஓகே, பட் அதெல்லாம் பண்ணாமல் தியாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க, தேவ்க்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க, குளிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, அம்மா பண்ணுற எல்லா வேலையும் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஷீ வில் கோ ஃபார் 2-3 hours ஆஃப் டான்ஸ் ரிஹர்சல். எவ்ரி டே ஷீல் கோ ஃபார் 2 hours ஆஃப் சிலம்பம். 6 மாதம் 2 மணி நேரத்துக்கு மேலே சிலம்பம் கற்றுக்கிட்டாங்க. பாண்டியன் மாஸ்டருக்கு நான் தேங்க் பண்ணும். ஸோ எனக்கு என்னோட தொழிலில் நான் இன்னும் எப்படி சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் நான் ஜோக்கிட்ட நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பசங்க 6 மணிக்கு எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போகணும்னா, 5 மணிக்கு எழுந்துச்சு 5 to 6 ஷீல் பி ரீடிங் ஆல் த டயலாக்ஸ் லைன்ஸ். ஸோ இவங்களை பார்த்து நான் சுதா படத்துக்கு நான் டயலாக்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை இன்னும் மனப்படமாக பண்ணிட்டு போனால் வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஃப்ரம் ஹர். ஸோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேச வேணாம் நினச்சி வந்தேன், பட் இது நான் சொல்லியாகணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் திஸ் ஃபிலிம் டுகெதர். நான் வந்து கதம் கூட முழுசாக கேட்கல, இவங்க ரெண்டு பேரும் ஓகே பண்ணாங்க, ஓகே அப்படின்னு ஷூட்டே போயாச்சு. கல்யாண் சார் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி, இது ஒரு பெரிய படமாக இப்படி ஆக்கி கொடுத்ததுக்கு. அத்தனை பேருக்கும் மனசார மனசார, ஒவ்வொருத்தரும் முக்கியம், நான் மறுபடியும் டைம் எடுத்துக்க வேண்டாம் பார்க்குறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் முக்கியம், ஒவ்வொருத்தருக்கும் மனதார பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஹீரோயின்ஸோட ஒரு நமக்கு காம்படிஷனே இல்லை. ஹீரோயின்ஸ் பண்ணாத விஷயங்கள் இந்த படத்துல, அவங்க என்னென்ன இது வரைக்கும் பண்ணல அதே இந்த படத்துல பண்ணணும், அதெல்லாமே யோசிச்சுட்டு கல்யாண் சார் இந்த கதை எழுதல. அவங்க வந்து ஹீரோஸ் என்னென்ன பண்றாங்க அது நான் இந்த ரெண்டு ஓல்ட் லேடிஸ் வச்சுட்டு பண்ண போறேன், அதை அவங்க யோசிச்சுட்டு இந்த கதை எழுதியிருக்காங்க. ஸோ நிஜமாவே விடலை. ஒரு நதியில் குதிக்கிறது, பிரிட்ஜ்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, ரெயின் எஃபெக்ட் ஃபைட்டு, அப்புறம் ஒரு காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் கெத்தா வாங்க மேம், அப்படி கெத்தா வாங்க, அப்படி நடந்து வாங்க மேம், அப்படியே ஒரு லோ ஆங்கிள் ஷாட்ஸு, டயலாக்ஸு, சில டயலாக்ஸ் அவங்க சொல்லும்போது நான் அப்படியே பார்ப்பேன், சார் இதை சொல்லணுமா சார், அவன் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி, லோ ஆங்கிளில் இப்படி தான் பேசணும் மேடம், கெத்தா பேசணும் மேடம், நீ அப்படியே வாங்க அப்படி சொல்லிட்டு. இட் வாஸ் ரியலி லைக் அ ஹீரோ ஃபிலிம், அண்ட் ஒரு ஹீரோ பக்கத்தில் நின்றுருக்காங்க. அன்இமேஜினபிள் சாங்ஸ் விஷால், இது ரியலி ஐ நான் வந்து ஐவ் டன் லாட் ஆஃப் பவர்ஃபுல் ரோல்ஸ், பட் இது என்ன சம்திங் ஒரு நிஜமாகவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சாங்ஸில் ஒரு ஹீரோ பாட்டு கேட்ட உடனே, இன்னைக்கு பெண்கள் ஐ திங்க் they don't want to always be sympathized with illiya avangalukku andha power venum ena avanga nijama vaalkaiyila romba powerful la irukanga. So hero part na I think every house la or ladies get together irukumbodhu hero part kandipa play panuvanga. So very very energetic song for all of us. Action Rock Prabhu sir, romba romba nandri. Enake theriyala na indha madri if I could do. Rock Prabhu sir and Dilip sir rendu per action pannirukanga, maina avanga da, and எல்லாமே ஒரு யோசிக்காம தட் ஐ எம் மதர் ஆஃப் 2 kids அண்ட்
என்னால் இது பண்ண முடியுமான்னு அவங்க யோசிக்காம எல்லா ஆங்கிள்ஸ் ஹானஸ் ஷார்ட்ஸ் 360 degree டேர்ன்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க. யூனோ இட் வாஸ் லைக் அவங்கக்குள்ள எம்எல் இருக்கிற ஃபேத் மேட் மீ டூ ஆல் திஸ். ஸோ ஒரு பெரிய நன்றி டு ஆல் மை ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிற ஆக்ஷன் மாஸ்டர்ஸ். அண்ட் இங்கே பிருந்தா மாஸ்டர் கூட மென்ஷன் பண்ணணும், இது 100 டான்சர்ஸோட மொட்டை வெயிலில் ஏப்ரல் மாதத்தில் வி ஷார்ட் திஸ் சாங். ஒரே நாளில் 2 சாங் முடிச்சுட்டாங்க ஒரு நாளில். ஸோ வி ஹவ் ஃபினிஷ் த சாங்ஸ் இன் 1.5 days, 1.5 days. ஸோ இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எதை இது ஒரு விமன் பவர். நிறைய அந்த மேல் டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், தே வில் டேக் 3 days டு ஷூட் அ சாங். பட் அவங்க வந்து அப்படி ஒரு கெத்தா நின்றுட்டு வந்து ஷி டேக்ஸ் சார்ஜ் அண்ட் அவங்க 1.5 days சாங் முடிச்சிட்டாங்க. அண்ட் என்னோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த படத்தில் வித் மை ஹஸ்பண்ட் வாஸ், அவங்க வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் கிட் வாங்கி கொடுத்தாங்க. யூனோ என்னோட மெஷர்மெண்ட்ல ஹார்னஸ் அண்ட் அந்த ஷோல்டர் பேட்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் சொன்னாங்க தட் இனிமேல் இது தேவைப்படும், திஸ் இஸ் ஃப்ரம் மீ டு யூ, கீப் இட். ஸோ இது ஒரு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அன் ஆக்ஷன் ஹீரோ டு பி கிவன் அன் ஆக்ஷன் கிட். அண்ட் எந்த விஷயம் இருந்தாலும் ஹீ இஸ் ஜஸ்ட் புஷிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ, அதனால தான் இன்னைக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ ஹீ இஸ் மை பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸோ இன்னைக்கு ரெட் கார்பெட்ல பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான படத்தோட ஈவெண்ட்டோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரெட் கார்பெட்.